2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் வாகனத்தில் ஏறி அமர்ந்த ஒரு பெண் தனக்கு அநீதி நடைபெறுவதை உணர்ந்து எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் கூச்சலிட்டு அங்கிருந்து வெளியேறி மக்கள் கிட்ட உதவி கேட்டப்பதான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்தது. எஸ், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி தைரியமாக வெளிவந்து அந்த என்ன தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் அவ்வளோ பெரிய அநீதி பெண்களுக்கு நடைபெற்றது உலகத்துக்கே தெரிய வந்தது. இன்றைக்கி பிரஜ்வால் பாலியல் வன்கொடுமை விவகாரம் அப்படின்றது தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் திரும்பி பார்க்க ஒரு வைத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 2019 ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகள் தான். இந்த வழக்கு இப்போ பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இல்லை அப்படின்னாலும் நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த வழக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நாங்கள் ட்ராக் பண்ணோம். ஸோ அந்த வகையில் 2019 ஆண்டு பொள்ளாச்சியில் மாணவிகள்கிட்ட ரொம்ப நட்பாக பழகி அவர்களை ஏமாற்றி அவங்களோட பழகி அதை புகைப்படம் வீடியோவாக எடுத்து அவங்களை மிரட்டி பணம் பறித்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு காவல்துறை விசாரணையை தொடங்குறாங்க. காவல்துறை விசாரணை நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு வெவ்வேறு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகுது. இந்த விசாரணை அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இடைப்பட்ட காலங்களில் இதில் என்னென்ன சிபிஐ நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய இடத்துல தொடர் விசாரணை மேற்கொள்கிறாங்க, சோதனை மேற்கொள்கிறாங்க. அங்கேருந்து நிறைய எவிடன்ஸை கைப்பற்றாங்க. உதாரணத்திற்கு 30 சிடிக்கள் கைப்பற்றிருக்காங்க. பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெண்கள்கிட்டருந்து ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டது. அவங்களுடைய ஐடென்டிட்டி பெரிய அளவுக்கு ரிவீல் ஆகலை. அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. மகளிர் நீதிபதி தான் இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் போது பொதுமக்களோ பத்திரிகையாளர்களோ உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் 8 பெண்கள் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பெண்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிடிக்கல்லிருந்து இந்த குற்றவாளிகளாக நம்பப்படக்கூடிய இந்த 9 பேரும் அவங்க புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் இருக்கிறதையும் அந்த பெண்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஆதாரங்கள் இதுவரைக்கும் திரட்டப்பட்டு அது சோதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளம் காட்டியிருக்காங்க. ஸோ தொடர் விசாரணை அப்படின்றது மூடப்பட்ட அறையில் மேற்கொள்வதன் மூலமாக அதிக அளவுக்கு மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிறதுல இந்த வழக்கு விசாரணை ரொம்ப வேகமாகவே நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வெகு சில நாட்களில் வெகு சில மாதங்களில் இதுக்கான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த 9 பேரும் எங்கே இருக்காங்க? ஒருவேளை ஜாமீன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு இந்த குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜன் உட்பட சபரிராஜன் தொடங்கி மணி வரைக்கும் 9 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன அப்படின்றத சிபிஐ கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரு தருணம் ஜாமீன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜாமீன் உடனடியாக சென்னை நீதிமன்றம் தலையிட்டு அந்த ஜாமீனை ரத்து செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வெளியில் நடமாடினா பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி தைரியமாக இருப்பாங்க, உடனடியாக அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க 9 பேருக்கான ஜாமீனையும் ரத்து செய்து எல்லாரையுமே சிறையில் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படலை. ஸோ இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கிறது மூலமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த ட்ரையலை ரொம்ப சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் ஆகிறதில்ல. ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமை செய்து நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்புவோம். தொடர்ச்சியாக நாமளும் இதை ட்ராக் பண்ணுவோம்.